ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வ்ளாக். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. ஸோ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேட்டுப்பாளையம் போகிறேன். ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கேன். சோலோ ரைடு தான், நான் மட்டும்தான். ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இபாஸ்லாம் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூஸ் பார்த்தேன். ஆனால் நான் வந்துட்டு ரிட்டர்னுக்கு மட்டும் இபாஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ், நீலகிரி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இபாஸ் போட்டே ஆகணும். ஸோ போகும்போது தேவையில்லை, ஆனால் வரும்போது இபாஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா நான் அனாவசியமாக ஊர் சுற்றலாம் போகல, ஆக்சுவலி ஒரு ஒர்க் ரிலேட்டடாக தான் போகிறேன். போகிறவங்கள எதுக்கு சும்மா போகணும், ஒரு விலாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமராட்டு வந்தேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல, இந்த மாதிரி ஊட்டி வரவங்களுக்கெல்லாம் இபாஸ் தேவையா இல்லையா அப்படின்ட்டு. சும்மாலாம் போகல, இபாஸ் போட்டு கோயம்புத்தூர் டு நீலகிரி இபாஸ் மட்டும் போட்டாச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு இபாஸ் தேவையில்லை, அதனால் நானும் போடல. வந்துடுச்சு பாருங்க இந்த வாட்டர் ஃபால்ஸு. அன்னைக்கு விட தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. நேற்று வேறு பயங்கரமாக மழை அடிச்சிருந்துச்சு நைட் ஃபுல்லாக. ஸோ அதில் தான் மரம்லாம் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் மாசம் இருப்பாருங்க வியூ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் கூட யானைங்கள்லாம் இருக்குது. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். இதுவும் மெயின் பார்ட் ஆஃப் த விலாக் வந்துட்டோம். கரெக்டாக நான் செக் போஸ்ட் கிட்டே வந்துட்டேன். கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட்டு, அந்த டியூக் 390 விலாகில் இந்த இடத்தோடு திருப்பிட்டேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக இங்கே தான் செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட் இந்த லைன்லாம் எதுக்கு நிற்குதுன்னு தான் யோசிக்கிறீங்க. இந்த லைன்லாம் ரிட்டர்னுக்காக தான் நிற்குது, ரிட்டர்ன் இபாஸ் அதுக்கு தான். இந்த லைனே எதுக்குன்னா நான் சொன்னேன் தெரியுங்களா, ஊட்டி போகிறதுக்கு இபாஸ் கொடுக்கணுன்ட்டு, அதுக்கு தான் இந்த லைனு. இங்கே நிப்பாட்டிட்டு அங்கே போய் அந்த க்யூவில் நின்று நான் வரும்போதே உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. போகிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, அப்படியே ஜாலியாக போய்க்கலாம். அப்படியே கீழே வந்தோடனே அந்த ஹாட் கிளைமேட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் கடைசி பெண்டு. இத்தோட அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்ட்ரெயிட் ரோடு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டான ரோடு தான், காட் செக்ஷன்லாம் இல்லை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நான் வந்த வேலை முடிஞ்சு. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் ஊட்டி போயிட வேண்டியதுதான். எவ்வளோ பேர் தெரியும் தெரில, பிளாக் தண்டர் வாட்டர் தீம் பார்க். ஃபஸ்ட்டு போய் ஒரு கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கலாம் வண்டிக்கு. பெட்ரோலும் போட்டு கொஞ்சம் காற்று அடிக்கணும். நான் ஃபுல் டேங்க்ண்ணா. நம்ம தான் அடிச்சுக்கணுமோ, சூப்பர். இந்த டியூபு அவ்வளோதான், பெட்ரோலும் அடித்தாச்சு, ஏரும் ஃபில் பண்ணியாச்சு. போங்க சார், போங்க சார். வெயில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஜாக் கூட போட முடியலன்னு கழட்டிங்க வச்சாச்சு. கொளுத்திட்டுருக்கு வெயில், நல்லா விட்டுருவோம்.
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த ரோடு. அப்படியே ட்ரீஸ் வந்துட்டு ரூஃப் மாதிரி கவர் ஆகிட்டு மேட்டுப்பாளையிலேருந்து கொஞ்சம் உள்ள அன்னூர் ரோடு இது. இதுதான் அந்த அன்னூர் அவனாசி, அப்புறம் நேராக போனால் திருப்பூர், அதெல்லாம் இங்கே தான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், நேராக ஊட்டி போக வேண்டியதுதான். வரும்போது இந்த ரோடை எடுக்க மாறேன்ட்டேன், நான் போகும்போது காமிக்கிறேன் என்ன மாதம் இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ரெண்டு சைடும் அப்படியே ட்ரீஸ் கவர் ஆகிட்டுருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐயோ மழை வேற ஆரம்பிச்சிருச்சு, பேட் ஐடியா, நிப்பாட்டி தான் ஆகணும். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவரை வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் கிளம்புறேன். ஸோ இதுதான் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். இந்த வழியும் போகலாம், தோ இந்த வழி கூட போகலாம். இந்த ரூட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல வியூவெல்லாம் இருக்கும், ஆனால் என்ன கோத்தகிரி சுற்றிட்டு போகணும். இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த ரூட்டில் வரேன். நான் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்த ரூட் தான் எனக்கு பக்கம். இப்போ எல்லோரும் யோசிப்பீங்க எதுக்கு கை காமிச்சாங்கன்ட்டு. அது ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா, TN-43 வண்டினா விட்டுருவாங்க, ஏன்னா அது ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இதே வேறு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா ஒரு டேக்ஸ் கலெக்டிங் மாதிரி ஒரு 20 or 50 அது மாதிரி வாங்கிட்டு விட்டுருவாங்க. சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் காத்திருந்த நேரம் வந்தாச்சு, இபாஸ் சப்மிட் பண்ணணும். இங்கே நிப்பாட்டிருன்னு நினைக்கிறேன். நம்ம இபாஸ் எடுத்துட்டு அவங்ககிட்ட காமிக்கணும். போகிற வழியில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணாங்கன்ட்டு. இதுக்கு மேலே எங்கேயும் நிப்பாட்ட மாட்டானுங்க. ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்துச்சுன்னு. பார்த்தீங்கன்னா நேற்று நான் இபாஸ் அப்ளை பண்ணேன், இப்போ போய் அந்த இபாஸ் செல்ஃபோனில் வந்துச்சு PDF ஃபைலாக, அதை போய் அவங்ககிட்ட காமிச்சேன். அவங்க வந்துட்டு அதை ஒரு என்ட்ரி மாதிரி போட்டு எப்போ போயிட்டு எப்போ வந்தீங்கன்னு கேட்டு அவ்வளோதான், இவ்வளோ தான் ப்ரொசீஜர். எப்போ போனீங்க, எப்போ ரிட்டர்ன், இன்றைக்கி காலைல போனேன், இன்றைக்கே ரிட்டர்ன் சொன்னேன், வீடு ஊட்டினேன், அவ்வளோதான் விட்டாங்க. ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு விட்டாங்க, அவ்வளோதான். எனக்கு வேறு ஒரே டவுட்டாக இருக்குது. இங்கே வரவங்களெல்லாம் பார்த்தா ஒர்க் ரிலேட்டடாக வர மாதிரி தெரியல, ஏதோ சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கேன்னு மட்டும் இல்லை, நிறைய வண்டி நான் பார்த்துருக்கேன். எல்லா பேகு எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக போகிற வழியெல்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், லாக்டவுன் தளர்வுன்றது மனுஷங்களுக்கு தான், கொரோனாக்கு இல்லை. ஸோ கொரோனா இன்னும் அப்படியே தான் இருக்குது, பரவிட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேஃபாக இருங்க, ஃபேக்கி பாஸ்லாம் போட்டு வராதிங்க. பிடிச்சாங்கன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும், வச்சு செஞ்சிருவாங்க பிடிச்சாங்கன்னா.
மரத்தோட சைஸை மட்டும் பாருங்க. இங்க ஒரு சின்ன டீ பிரேக் போடலான்னு ஒரு பிளானு. ஸோ டீ பிரேக் முடிஞ்சாச்சு, நேராக கிளம்ப வேண்டியதுதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய்.